أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே போதை பழக்கமும் பெற்றோரின் கண்காணிப்பும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திலே போதை பழக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தேடல் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். இதுபோன்ற இந்த போதை பழக்கங்களிலிருந்து நமது இளைஞர்களை எப்படி மீட்டெடுப்பது, இந்த போதை பழக்கத்தினால் எவ்வளவு பெரிய கேடுகள் பாதிப்புகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, அது மாத்திரமல்லாமல் இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு இது சம்பந்தமாக எப்படி விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்கிற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, போதை பழக்கங்களில் இன்றைக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு போதை பழக்கம் என்று சொன்னால் மதுபானத்தை சொல்லலாம். எந்தளவிற்கு என்று சொன்னால், படித்தவர்கள் முதல் பாமர மக்கள் வரை அனைத்து தரப்பு மக்களாலும் இன்றைக்கு ஒரு சர்வசாதாரணமான ஒரு பழக்கமாக இந்த மதுபானம் அருந்தக்கூடிய பழக்கம் உலக நாடுகளிலேயே இன்னைக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். எல்லா நாடுகளையும், இந்தியாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அரபு நாடுகளில் கூட இந்த பழக்கங்கள் இப்போது நுழைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்குன்னு சொன்னால், ஒரு காலத்தில் இந்த குடிப்பழக்கத்தில் ஈடுபடுபவர்களை பார்த்தாலே ஒரு அருவறுப்பாகவும், இவர்கள்லாம் அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட வேண்டியவர்கள்ங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு கேவலமானவர்களாக பார்க்கப்பட்ட ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மதுபானம் என்பது ஒரு சோசியல் ட்ரிங்க் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விழாவாக இருந்தாலும், எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும், இந்த மதுபானம் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு போதைப் பொருளாக மாறிடுச்சா இல்லையா? போதை பழக்கம்னா ஒரு ஒளிந்து மறைந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலம்ங்கிற நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு அப்படி பார்க்கப்பட்டுருச்சு. யார் யாரெல்லாம் அந்த போதையில் இருக்கிறாங்க? பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய துறையில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள், எல்லாரும், யார் விதிவிலக்கல்ல. இது வந்து கேடுன்னு தெரிய யாரெல்லாம் மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்களோ, பல மருத்துவர்கள் கூட இதில் அடிமைப்பட்டிருக்கிற அளவுக்கு, இந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லாரிடத்திலும் சர்வசாதாரணமான ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. அதுலேயும் ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள்னு சொன்னால், ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா அந்த பண்டிகையில் மற்ற விஷயங்கள் செய்கிறோமோ இல்லையோ, இந்த மதுபானத்தை அருந்தி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு போயிட்டாங்களா இல்லையா? குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டுமானால், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூடிய விரைவில் தீபாவளி என்கிற ஒரு பண்டிகை வரப்போகுது. அதே மாதிரி பல பண்டிகைகள், பொங்கல், புத்தாண்டு, இது மாதிரி பல பண்டிகைகள் வந்து கொண்டாடப்படும் போதெல்லாம் பாருங்கள், அரசாங்கத்துக்கு அதிகமான வருமானங்கள் எதன் மூலமாக வருகிறதுன்னு கேட்டால், இந்த மதுபானத்தை அருந்துவதன் மூலமாக, இந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாகத்தான் பல நூறு கோடி ரூபாய்கள் என்ன செய்யுது, வருமானங்கள் வந்து கொளிக்கிறது. எப்படிப்பான்னு கேட்டால், அவ்வளவு பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சு, ஒரு ஃபங்க்ஷனா, அதில் ஸ்வீட்டு பலகாரங்கள் அது போன்ற விஷயங்கள், அது ஒரு வகை, புத்தாடை அணிவது அது ஒரு வகை, பட்டாசு வெடிப்பது அது ஒரு வகை, சினிமா திரையரங்களில் போய் கொண்டாடுவது அது ஒரு வகை, அதையெல்லாம் விட முக்கியமாக எது இருக்கணும், மதுபானம் அருந்தி அதை என்ஜாய் பண்ணணும். இது இல்லைனா என்னது, இதெல்லாம் என்ன என்ஜாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாற்றிட்டாங்களா இல்லையா? ஒரு பார்ட்டி, ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கிடச்சிருச்சு, ஒரு சந்தோஷம் கிட்டி விட்டது, இது ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, அல்லது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அவனுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, பார்ட்டி என்று நண்பர்கள் என்ன செய்வாங்க, கூடுவார்கள். அதில் வந்து ஸ்வீட் இருக்குதா, அதில் பல உணவுப் பொருட்கள் இருக்குதா, கேக் இருக்குதா, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதா, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் முக்கியமாக எது இருக்கணும், இந்த பாட்டில் இருக்கணும். இந்த ட்ரிங்க்ஸ் இருந்தால் தான் அது பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த மோகம்
எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறார்கள், அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அந்த இடத்துல சிந்தித்து பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட தருணத்தில் நம்முடைய பிள்ளைகளை இதிலிருந்து எப்படி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு அது போன்ற இளைஞர்களோடு இது போன்ற ஒரு கால சூழ்நிலையில் நம்ம அவர்களை போய் படிக்க வைக்கிறோம், அவங்க அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அது போன்ற நிலையில் இருப்பார்கள். அப்போ அவர்கள் நம்முடைய பிள்ளைகளும் அந்த வலையில் விழக்கூடிய நிலையை, அந்த மாதிரியான மோகத்தில் விழக்கூடிய நிலை அவர்களை சுற்றி இருக்கின்ற நிலையில் அவர்களை இது போன்ற விஷயங்கள்லேருந்து எப்படி பாதுகாப்பது? அவர்களுக்கு நாம் இது போன்ற நிலையிலிருந்து விழிப்புணர்வு செய்யணுமா இல்லையா? குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்லி தருகிறான் என்றால், யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். யாரை பார்த்து சொல்கிறான்? யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீங்களோ அவர்களை பார்த்து சொல்கிறான், மூமின்களே, ஈமான் கொண்டோர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பாவமாக, இந்த மதுபானம் அருந்தக்கூடிய பாவமாக இஸ்லாமிய மார்க்கம் இதை எச்சரிக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னா, திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 219வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே, உங்களிடத்தில் மதுபானத்தை பற்றியும் சூது விளையாடுவது பற்றியும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டிலும் மிகப்பெரிய கேடு இருக்கிறது அதில் என்று சொல்லுங்கள். வ மனாஃபி உலின்னாஸ், மேலும் மக்களுக்கு சில பலன்கள் இருக்கிறது, அதாவது மக்களுக்கு சில பலன்களும் மிகப்பெரிய அளவிற்கு கேடும் அதில் இருக்கிறது. வ இஸ்முஹுமா அக்பரும் மின் நஃபிஹிமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதில் பலனை விட கேடுவே அதிகமாக இருக்கிறது. அதாவது அதில் கேடு அதிகமாக இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான், சின்ன பலன்களும் மக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, பலனை விட எது அதிகமாக இருக்குது? அதில் கெடுதி தான் அதிகமாக இருக்கிறது, அதனால் அதிலிருந்து விலகிக்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான், அதன் பக்கம் போகாதீங்கன்னு நல்லா சொல்கிறான், அதன் பக்கம் நெருங்காதீர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இந்த மதுபானத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காக்க வேண்டிய நமக்கு பொறுப்பு இருக்குதா இல்லையா? இன்றைக்கி அவங்க போய் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, கல்லூரிகளுக்கு போகிறாங்க, பல்வேறு வேலைகளுக்கு அலுவலகங்களுக்கு செல்கிறார்கள் என்றால், அவர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடியவர்கள், பணிபுரியக்கூடியவர்கள், இது போன்ற பழக்கத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய விசேஷங்களுக்கு, இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு, பார்ட்டி என்றோ அல்லது இது போன்ற ஒரு ஃபங்க்ஷன் என்றோ அழைக்கும் பொழுது, அதில் இது போன்ற பாட்டில்கள் இருக்கும் பொழுது வழி தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுக்கு சின்ன வயசிலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே இது சம்பந்தமாக விழிப்புணர்வு செய்ய வேண்டும், இது சம்பந்தமாக எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது எவ்வளவு பெரிய கேவலமான காரியம்! மதுபானம் அருந்துவதே ஒரு வெறுக்கத்தக்க செயலாக, அது போன்று செயல்படக்கூடியவர்களை பார்த்தாலே அது வெறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு கெட்ட பொருளாக மார்க்கமும் சொல்கிறது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? எடுத்து சொல்லி வளர்க்கணும், இதன் பக்கம் போயிடாதீங்க, அதன்பால் உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் செல்லக்கூடாது, நண்பர்களோட பழகலாம், பேசலாம், ஆனால் இது போன்ற தவறான காரியங்களுக்கு அவங்களோட உறுதுணையாக போயிடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பாவங்களுக்கு துணை போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருத்தரோ நண்பர்களாக பழகிறோம்னா நன்மையான விஷயங்களில் ஒன்று கூடலாம், அவர்களை நம்ம பக்கம் அந்த கெட்டதிலிருந்து திருத்துவதற்காக அவர்களோடு என்ன செய்யலாம், சேரலாம். ஒரு நட்புறவு நண்பர்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அவர் அதிலிருந்து மீட்டெடுத்து நல்வழியின் பக்கம் அழைக்கிறதுக்காக அவரோட பழகு தப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, தாவனு அலல் பிர்ரி வ தக்வா, நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். எதுவெல்லாம் பாவம்னு தெரியுதோ, எது வரம்பு மீறி செய்யக்கூடிய காரியம்னு தெரியுதோ அதன் பக்கம் போயிடாதீங்க, அதன் பக்கம் ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டால் கூட அது போன்ற விஷயங்களுக்கு உதவி கூட செய்யக்கூடாது என்ற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இது சம்பந்தமாக எச்சரிக்கை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னு சொன்னால் அதில் அதிகமான கெடுதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறானே, இவ்வுலகிலும் கெடுதி இருக்கிறது, மறுமையிலும் கெடுதி இருக்கிறது, கேடுகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த உலகத்திலும் கேடு, மறுமையிலும் கேடு இருக்குது, ஆனால் இந்த உலகத்திலே கேடு இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்றால்
அதை கண்கூடாக அல்லாஹ் நம் கண் முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? யாரெல்லாம் இந்த மதுபானத்தில் போய் மூழ்கினார்களோ, யாரெல்லாம் இந்த மது குடிக்கக்கூடிய இந்த பழக்கத்தில் வீழ்ந்தார்களோ, அவர்களெல்லாம் இன்றைக்கு அல்லாஹ் நம் கண் முன்னாடி காட்டுறான். அதே எவ்வளவு பெரிய கெட்ட வழியில போனதுனால எந்த அளவுக்கு கேடுகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்களாக எந்த அளவிற்கு என்றால் ஒரு தலைமுறையை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு சில ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மதுபானத்தினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய அளவுக்கு இல்ல இருக்கக்கூடிய பல சாதனைகளை புரிய வேண்டிய பல இளைஞர்கள் இந்த மதுபானத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு கண்ணு முன்னாடி அல்லாஹ் காட்டுறானா இல்லையா? இன்றைக்கு சொல்கிறார்கள் மதுபானம் அருந்துவது எல்லாருக்குமே தெரியும், அது கெடுதின்று. ஏன்னா அந்த மதுபான டாஸ்மாக் கடைகள்லயே போட்டிருக்கிறாங்க, மதுபானம் அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு, வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்றெல்லாம் சொல்லப்பட்டு அதில் கெடுதின்னு தெரிஞ்சுதான் செய்கிறார்கள். ஆனால் அதில் கெடுதிகள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு வருகிறது என்பதை இன்றைக்கு உள்ள அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏதோ சாதாரண நோய்கள் கிடையாதுங்க, ஏதோ அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய இந்த மதுபானத்தில் யாரெல்லாம் மூழ்கினார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வியாதிகள் இருக்குதே சாதாரண வியாதிகள் அல்ல. அதை பற்றி நம்ம வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். சமுதாயத்தை நம்ம இளைஞர்களையும் பாதுகாக்கணும், ஒட்டுமொத்த மக்களையும் இது சம்மந்தமாக விழிப்புணர்வு செய்து அவர்களையும் இது போன்ற இந்த தீமைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா ஒரு ஆய்வறிக்கை, அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், டியூ ட்ரெஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? இந்த மதுபானத்தில் யாரெல்லாம் மூழ்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு 200 வகையான நோய்கள் வர வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. சிந்திச்சு பாருங்கள், ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ நோய் வருது நோய் வருதுன்னா என்ன நோய் வருது? சாதாரண நோய்கள் கிடையாது, எல்லா விதமான நோய்களும் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் பல அந்த ஆல்கஹாலில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்கிறான்னு சொன்னால் சாதாரண விஷயமா அது? எவ்வளோ பெரிய மோசம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் எதற்காக மனிதர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த மதுபானத்தின் பக்கம் செல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் அதில் பாருங்கள், இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்கிறான், இதில் பல கேடு இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் அதில் எச்சரிக்கிறான். இந்த அளவுக்கு இஸ்முஹுமா அக்பர், அதில் கேடு அதிகமாக இருக்கிறது, அதிகமான கேடுகள் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, அதாவது மதுபானத்தில் வந்து சில நன்மைகளும் இருக்குது, அதில் ஒரு மருந்து, சில மருத்துவத்துக்கு அது பயன்படுது அப்படிங்குவாங்க. மருத்துவத்திற்காக அந்த ஆல்கஹாலை பயன்படுத்துவதுங்கிறது ஒரு வகை. ஆனால் சில பேர் நாங்கள் மருந்தாக உட்கொள்கிறோங்கிற பேரில் மதுபானத்தை அருந்துறாங்களே, மதுபான சாராய கடைகளில் போய் இந்த பாட்டிலை வாங்கி அருந்துறாங்க, அதில் எங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதுங்கிறாங்க. இந்த வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டான் முன்னாடியே, மனாஃபிஉ லின்னாஸ், மனிதர்களுக்கு சில பலன்களும் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னது அது? பலன் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரியும், பலன்கள் இருக்குது, ஆனால் பலனை விட கேடுதான் அதிகமாக இருக்கிறது. பலன்கள் இருப்பதனால அதில் போய் குடிச்சிடக்கூடாது, பலன்கள் இருக்கிறதுனால அதில் சில ரிலாக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த மதுபானத்தை அருந்திடலாமா? நீங்கள் ரிலாக்ஸுக்காக நீங்கள் அதை போய் குடிச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் இருக்குதே, அதில் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குதே. நீங்கள் எதை நோக்கி எந்த ரிலாக்ஸை நோக்கி போகிறீங்களோ அதை விட கேடுதான் அதில் போய் அதிகமாக இருக்குது. நிம்மதி இல்லாத அளவுக்கு எந்த ஒரு ரிலாக்ஸும் அதில் கிடைக்காது, அந்த அளவுக்கு பல மோசமான டேஞ்சர்கள் அதில் இருக்குது என்பதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கிறான். இன்றைக்கி மதுபானம் இருந்தக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லி கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லக்கூடிய பதில்கள். அதாவது காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் கடுமையான வேலைகள், உடம்பு அப்படி அசதியாக இருக்குது, உடம்பு வலியாக இருக்குது, பல டென்ஷன்கள், பல்வேறு அந்த அலுவலகத்தில் இருந்த பல்வேறு டென்ஷன், இதிலிருந்து நான் வந்து பாதுகாத்துக்கணும்னா அதில் கொஞ்சம் எனக்கு இந்த மதுபானத்தை கொஞ்சம் நான் குடிச்சேன்னு சொன்னால் அதில் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குது, கொஞ்சம் மின்னமான நிம்மதி கிடைக்குது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறக்கக்கூடிய மறந்து ஒரு விதமான மெய் மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன தள்ளுது, அதனால் நான் அப்பப்போ என்ன செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரியான உடல் உழைப்பு வேலைப்பழுகள் இருக்கிற நேரத்தில் இதை நான் அருந்து வேண்டு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால்
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உடல் உழைப்புங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த மதுபானத்தை அருந்துகிறோமே, அவர்களெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். யாரெல்லாம் அந்த மதுபானத்தில் இந்த காரணத்தை சொல்லி அருந்துகிறார்களோ, அதில் எனக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குதுன்னு அருந்துகிறார்களோ, இதை உங்களுடைய மனைவி சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா? மதுபானம் அருந்தக்கூடியவர்கள் சிந்திக்கணும். காலையிலிருந்து நைட்டு வரையும் உங்களுடைய பிள்ளைகளை பராமரித்து அவங்களுக்குள்ள வேலைகளையும் பார்த்து வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டு சமையலை செஞ்சு உங்களுக்குரிய ஆடைகளை துவைத்து உங்களுக்குள்ள அந்த சேவைகளையும் வீட்டில் இருந்து செய்து கொண்டிருக்கிறாங்களே, அந்த தாய்மார்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் அவங்களுடைய உடம்பு வலியை, அவங்களுக்கு எவ்வளோ உடல் அசதி இருக்கும். அவங்க, எனக்கு ஒரே இதாக டென்ஷனாக இருக்குது, ஒரே காலையிலும் சாயந்தரம் வரையும் ஒரே மன உளைச்சலாக இருக்குது, அதனால் ஒரே இதாக இருக்குது, உடம்பு வலியாக இருக்கிறனால நான் ஒரு டாஸ்மாகல்ல போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு வீட்டில் கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த கணவன்மாராவது இந்த மதுபானம் அருந்துறாங்களே அந்த கணவன்மார்கள் அனுமதிப்பாங்களா? மனைவியை உங்களுக்கு மட்டும்தான் உடல் வலியா? இந்த மதுபானம் அருந்தக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உடல் அசதியாக இருக்குதா? ஏன் மற்றவங்களுக்குலாம் வேலையெல்லாம் இல்லையா? அதே உங்கள் புள்ள சொன்னான், உங்கள் மகன் என்ன செய்கிறாரு, அப்பா எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது, நான் போய் ஒரு டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? ஏன் ஒத்துக்கிற மாட்டோம்? நாம் நமக்கே தெரிகிறது அது ஒரு கேடுகட்ட காரியம், அது ஒரு கெட்ட காரியம்னு தெரியுதே, நாம் அதை செய்யலாமா? நாம் அதன் பக்கம் போகலாமா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. சின்ன ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னா எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட காரியமாக இருந்தாலும் அதில் சின்ன ரிலாக்ஸ் கிடைக்கிற மாதிரி சைத்தான் நம்மளை என்ன செய்வான், அப்படி வசியப்படுத்துவான். ஆனால் அதில் போய் விழுந்துட்டோம்னா, அதில் மூழ்கி விட்டால் நம்முடைய வாழ்க்கையே மூழ்கிவிடும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, இது இந்த நோயினால் ஆல்கஹால் இன்டியூஸ்ட் சைக்காட்டிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனப்பிறழ்வு நோய் என்று சொல்கிறார்கள். மனப்பிறழ்வு நோய்னா உடல் ரீதியான பல்வேறு பாதிப்புகள் இருந்தாலும் மன ரீதியாகவும் இந்த மதுபானத்தில் யாரெல்லாம் மூழ்கியிருக்கிறார்களோ, குடிபோதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன ரீதியாகவும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுது. எந்த அளவுக்கு அவங்களை மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, அப்படியே என்னத்தையும் பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்களாம், அப்படியே அதில் ரிலாக்ஸ் அதெல்லாம் கிடையாது, மன நிம்மதியெலாம் கிடையாது, அப்படியே என்ன அப்படியே ஒரு மாதிரி அவங்கள கொண்டு போயிருமா, மனப்பிறழ்வு மனப்பிறழ்வு. அதில் ஏன்னா அந்த மூளையை தான் போய் பாதிக்குது, சிறுமூளையை போய் தாக்கி அவர்கள் சிந்தனை தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த வியாதி வந்து என்ன செஞ்சிருது, கடைசியில் அவங்கள வந்து ஒரு சைக்கோங்கிற அளவுக்கு, சைக்கோன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, சில விஷயங்களை வந்து சில நமக்கெல்லாம் இதெல்லாம் டேஞ்சராக தெரியுமோ அது போன்ற காரியத்தெல்லாம் துணிந்து செய்வார்கள். அந்த அளவுக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொலையாளிகள்லாம் உருவாகிறார்கள் என்றால், இந்த மதுபானத்திலே மூழ்கி இதான் ஆரம்பம், இந்த மதுபானத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் கொலை செய்கிறதும் சர்வ சாதாரணம். போதை அடிச்சிட்டாங்கன்னா போதையில் வந்து அவனுக்கு இதெல்லாம் பெரிய தப்பாக தெரியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, தற்கொலை செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் தமிழகத்தில் சொல்கிறாங்க. அதாவது தற்கொலை செய்த 100 பேர் தற்கொலை செய்கிறாங்கன்னா அதில் 50% பேர் மதுபான மருந்து நிலையில்தான் தற்கொலை செய்கிறார்கள். இந்த தற்கொலையை கூட தூண்டக்கூடியதாக இந்த மதுபானம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னா இந்த நோய் தான், ஆல்கஹால் இன்டியூஸ்டு சைக்காட்டிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய இந்த நோய். அதாவது ஒரு விதமான மனப்பிறழ்வு நோயும் இந்த தற்கொலையே தூண்டுது. எந்த அளவுக்கு அதில் அவங்களை கொண்டு போய் தள்ளிடுது பார்த்தீங்களா, மனரீதியாக மனநோயில் கொண்டு போய் விட்டுருது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வியாதியின் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் விடக்கூடிய இந்த பழக்கத்தின் பக்கம் ஒரு ஜாலிக்காக போகலாமா? இன்னைக்கு இந்த மாதிரியான காரியங்களை தற்கொலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், கொலையாளிகளாக இருக்கட்டும், இந்த மது பழக்கத்தில் யாரெல்லாம் மூழ்கி கிடக்கிறாங்களோ அதுலேருந்து விடுபட முடியாமல் ஒரு நாள் விட்டால் கூட எங்களுக்கு கைகால் நடுக்க ஆரம்பிச்சிடுது, தலைவலி வந்துருப்புலாம் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், அவங்களெல்லாம் ஆரம்பத்தில் இந்த பழக்கத்தை எப்படி பழகினார்கள். இது போன்ற நம்ம வந்து கொலையாளியாக மாறணும், இந்த மாதிரியான நான் பித்து பிடிச்சி இருக்கணும், இப்படியெல்லாம் நான் வந்து அதுலேயே எனக்கு வந்து கை அது அதில் அது அதை குடிச்சாமல் இருக்காத அளவுக்கு நான் அந்த பழக்கத்தில் இருக்கணும் அதை விரும்பி அப்படி போனாங்களா? இல்லை, சில நண்பர்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அல்லது நம்ம அலுவலகங்களில் இருக்கும் பொழுது சில நண்பர்கள் ஒரு ஜாலிக்காக ஆரம்பிக்கப்பட்ட பழக்கம் தான், அன்றைக்கி வைக்கிறாங்கல்ல தீபாவளி கொண்டாடணும்னா, புத்தாண்டை கொண்டாடணும்னா, அல்லது ஏதாவது பார்ட்டினா, இந்த மாதிரி ஒரு ஜாலி ஒரு என்ஜாய் பண்ணணும்னா இந்த பாட்டில் இருக்குன்னு போகிறாங்களே, இந்த அந்த மாதிரியான சாராயத்தில் போய் விழுறாங்களே. இப்படி என்ஜாய் பண்ண வேண்டும், ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலிக்காக ஆரம்பிக்கப்பட்ட அதில் போய் பழகின ஒரு பழக்கம் தான் இன்னைக்கு சில பேரை எப்படி கொண்டு போயிருது, அதுலேயே மூழ்கியவர்களாக அதை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு ஷைத்தான் அவர்களை இன்னைக்கு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு
இந்த நோயிலையும் போய் என்ன செய்கிறாங்க, விழுந்து வாழ்க்கையே சீரழிந்து போய் குடும்ப குட்டியிலிருந்து எல்லாத்தையுமே நடுத்தருவில் விடக்கூடிய அளவுக்கு, குடும்பமே சீரழியக்கூடிய அளவுக்கு இந்த மதுபானத்தில் விழுந்து கிடக்கிறாங்களா இல்லையா? இவர்களுக்கு இந்த போதை முற்றிய இந்த நிலையில் எப்படியெல்லாம் அவர்களுக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டுருதுன்னா, சைக்கோ தள்ளிடுறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு தீமைகள் நடக்குதே, ஏதோ மதுபானம் மருந்துவது அது ஒரு தீமை மட்டும் தான் பார்க்குறோம், பல தீமைகளுக்கு அச்சாணியாக இந்த மதுபானம் இருக்குது. இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரங்கள், பல்வேறு விதமான கொடுமைகள் நடக்குத. இந்த பாலியல் பலாத்காரங்கள், சிறுமிகள் இன்றைக்கி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க, இந்த கற்பொழிப்பு சம்பவங்களுக்கு கூட முக்கிய காரணியாக இந்த மது பழக்கம் இருக்குது. அது மாத்திரமல்ல, தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவனை மூளை மனச்சிதைவுள்ள கொண்டு போய் தள்ளிடுது, மூளையை மழுங்கடிக்குது. பாருங்க, தாய் வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டிய, கண்ணியமாக பார்க்க வேண்டிய ஒரு நபர், ஆனால் தாயா தாரமானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சில செய்திகள் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சில சொல்வதற்கே நமக்கு வந்து கூச்சமாக இருக்கிறது, சொல்லக்கூட முடியாத அளவுக்குள்ள பல தகவல்கள், பல செய்திகளை பார்க்கிறோம். பெத்த மகளை கற்பழித்த சம்பவங்க, மனைவியா மகளாண்டு தெரியாம போய் தண்ணி போதையில் போய் பெத்த மகளை கற்பழிக்கிற அளவுக்கு அவனை கொண்டு போய் தள்ளுதுன்னா, இது எவ்வளவு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த மதுபான கடைகளை அப்புறம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு கேடான அளவுக்கு சமுதாயத்தை சீரழிக்குது பாருங்க. அடுத்து மதுபானத்தில் மூழ்கி 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 மனைவியோட தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் சண்டை, டெய்லி சண்டை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. தினசரி பார்த்தா அந்த மதுபானம் அருந்தக்கூடியவருடைய மனைவியை போய் கேட்டோம்னா டெய்லி கண்ணீர் விட்டு கதறல். கடைசியில் ஒரு கட்டத்தில் வீட்டில் உள்ள நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் காசுக்கு வழி இல்லாமல், ஏன்னா இவன் தண்ணி அடிச்சுட்டே இருந்தானா இவனுக்கு எப்படி பிழைக்க முடியும், வேலை வெட்டிகளுக்கு போக முடியும், காசு இல்லை, தண்ணி அடிக்காமல் இருக்க முடியல. அந்த மதுபானம் அடிக்கலைன்னா கைகால் நடுக்க ஆரம்பிச்சிருது, தலைவலி வர ஆரம்பிச்சிருது, என்ன செய்கிறது? இருக்கிறத வீட்டில் உள்ள ஏதாவது நகை நட்டு இருக்குதா, மனைவிடத்தில் ஏதாவது ஆபரணங்கள் இருக்குதா, பிடுங்கிட்டு போய் என்ன செய்கிறது? வித்தாவது இந்த பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு சில நபர்களை தள்ளியிருக்கிறதா இல்லையா? இவர்கள்லாம் இதை விரும்பிதான் இப்படி செஞ்சாங்களா இல்லை, அதில் மூழ்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு, அதில் மீட்டு வருவது ரொம்ப கடினம்ங்கிற அளவுக்கு ஒரு மோசமான பழக்கம் இல்லையா அந்த போதை பழக்கம்? இது போன்ற நிலையில் நம்மளுடைய பிள்ளைகள் செல்வதை நம்ம விரும்பலாமா? இது போன்ற நிலைக்கு போகாத அளவுக்கு நம்ம எப்படி எச்சரிக்கை செய்ய வேண்டும்? சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இந்த நிலையை கொண்டு போயிடும் மோசமான பழக்கம், ஜாலிக்காக சும்மா இந்த வயசுல இல்லாமல் எந்த வயசு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா என்ஜாய்மெண்ட், இந்த வயசுல அடிக்காம எந்த வயசுல, இந்த ஜாலிக்காக போனதுதான் பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு சீரழித்து, இன்னைக்கு முதிய பருவத்தில் கூட அதை விட்டு விலக முடியாத அளவுக்கு இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உள்ள மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது, இந்த மருந்து இந்த போதை பழக்கத்தில் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வியாதிகள்லாம் வருதான், பல்வேறு விதமான நரம்பியல் கோளாறுகள் அவர்களுக்கு ஏற்படுதான், நரம்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் இதில் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. கைகால்கள்லாம் அப்படி தளர்ந்து போயிடும், அப்படியே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அதெல்லாம் வந்து இருக்காது, அந்த குறிப்பிட்ட இளைஞனுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆரோக்கியம் அதெல்லாம் கிடைக்காது, கைகாலெலாம் அப்படி ஆட ஆரம்பிச்சிடும், அப்படி உதற ஆரம்பிச்சிடும், அப்படியான ஒரு நிலை ஏற்படும், கால் எரிச்சல் போன்ற பல நோய்கள் ஏற்படும். அதை விட ஆண்மை கோளாறு, ஒரு ஆண் மகனுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆண்மை இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும், ஆண்மையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த மதுபான தள்ளுது. இந்த போதையில் பொறுத்து ஒருத்தன் போய் மூழ்கிட்டான்னு சொன்னால் அவனோட ஆண்மை போச்சு, அவனுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளை பாதிக்குது, அவனுடைய அந்த உயிரணுக்களை இருக்க வேண்டிய அந்த வெள்ளையணுக்கள்லாம் செத்து போய்விடுகிறது, அவ்வளோ பெரிய கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அவனுடைய சந்ததியையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு, அவனுடைய ஆரோக்கியத்தையே அவனுடைய ஆண்மையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல விதமான பாலியல் நோய்களும் ஏற்படுகிறது சொல்கிறார்கள். நாம் சொல்லலை, இதெல்லாம் மருத்துவ ஆய்வுகள். அதே மட்டுமல்ல, கல்லீரல்ங்கிற அது செய்யக்கூடிய உடலில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா அவ்வளோ நன்மைகள், அந்த கல்லீரலையே என்ன செய்யுதான் இது பாதிக்குது, கல்லீரல் நோய்கள் ஏற்படுகிறது.
பார்வை குறைபாடுகள் ஏற்படுது. மது பழக்கத்தில் ஒருத்தன் மூழ்கினானா அவனுக்கு பார்வை கோளாறு ஏற்படுகிறது. அதே மாதிரி சில நபர்களுக்கு உடல் பருமனை ஏற்படுத்துகிறது. சர்க்கரை நோய் இன்னைக்கு வந்து பரவலாக சொல்லப்படுது, சுகர் வந்துரு சுகர் வந்துருச்சுண்டு. இது போன்ற நோய்களுக்கும் இந்த மது பழக்கம் காரணமாகவும் இருக்கிறது. இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது, வயிற்று புண் ஏற்படுத்துகிறது, உணவு குழாய் முழுவதும் பாதிப்படையக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த மது பழக்கம் வந்து ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லி, இன்றைக்கு மது பழக்கத்தினால் அவருடைய உடலுக்கு, ஒவ்வொருத்தருடைய உடலுக்கு எவ்வளவு பெரிய கேடுன்னு சொல்றாங்க. மது பழக்கத்தில் யாரெல்லாம் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த மதுபானம் பெரிய கேடை ஏற்படுத்துகிறது என்பதை இப்படிப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கிறத பார்க்குறோம். இது அல்லாமல் இன்னைக்கு சாலை விபத்துகள் பாருங்க, இந்த போதையினால எவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு, அவனுக்கும் கேடு, அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமுதாய அவங்களுடைய மனைவி மக்களுக்கும் நிம்மதி இல்லை, அவனுடைய பொருளாதார ரீதியாகவும் நஷ்டம், அவன் வேலை வாய்ப்புகளுக்கும் போய் ஒழுங்காக போய் நிற்க முடியலை, பொருளாதாரத்தை திரட்ட முடியலை. இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்தில் சண்டை, அதோடு சேர்த்து பல்வேறு வியாதியும் விலைக்கு வாங்கிடுறான். ஒன்று ரெண்டு வியாதி இல்லை, லிஸ்ட்டு போடுறாங்க, 200 நோய்களுக்கும் மேலே ஏற்படும்னு சொல்கிறாங்க. அவ்வளவு எல்லா விதமான நோய்களும் ஏற்படுற அளவுக்கு அதையும் வாங்கிக்கிறான். அதுக்காக எவ்வளோ மருத்துவ செலவுகள், இது ஒரு பக்கம். இது போதாதென்று சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு பாருங்க. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அதிகமான விபத்துகள் இந்த மதுபான பழக்கத்தினால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு விபத்துகள் நடக்குது, உலகத்தில் எடுத்து பார்த்தால் ஏராளமான விபத்துகள் நடக்கிறத பார்க்குறோம். இந்த விபத்தில் அதிகமான விபத்துகள் மது அருந்தி வாகனம் ஓட்டியதால் தான். இதை நம்ம சொல்லலை, உலக சுகாதார நிறுவனம் நடத்திய ஆய்வில் அவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் நடைபெறக்கூடிய விபத்துகளில் 44% முதல் 67% வரை உள்ள விபத்துகள் மதுவினால் தான் ஏற்படுகிறது, மது அருந்தி வாகனம் ஓட்டியதுனால தான், போதை பழக்கத்தினால் தான் ஏற்படுகிறது என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது என்றால், அப்ப நம்ம எவ்வளவு மோசமான ஒரு பழக்கம் இது. இந்த பழக்கத்தை வந்து அரசாங்கம் தடை செய்யணும் எதிர்பார்க்க முடியாது. ஏன், அரசாங்க தனப்பு நடத்துறாங்க. இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் டாஸ்மாக் கடைகள், டாஸ்மாக்னு அதுக்கு ஒரு துறையை உருவாக்கி அதுக்குன்னு வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்குன்னு 6800 சில்லற கடைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த டாஸ்மாக் கடைகள்ன்னு கிட்டத்தட்ட 6800 கடைகள் தமிழகத்தில் இருக்குது. அதில் 44,000 ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது அரசாங்கமே நடத்துதுன்னா, மக்கள் நலனின் மீது நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த சாராய கடைகளை அரசாங்கமே ஏற்று நடத்தும் பொழுது சிந்திக்கணும், இது எப்படி மக்கள் நலனில் வந்து நீங்கள் அக்கறை கொண்டிருக்குன்னு சொல்ல முடியும். இதை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கத்து பல சலுகைகளை செய்கிறோம், மக்களுக்கு பல விஷயங்களை செய்கிறோம்னா ஒரு பக்கம் செத்துக்கிட்டு இருக்கிறானே, ஏன் இதை தடுத்து நிறுத்த முடியாது, மது விளக்கை கொண்டு வர முடியாதா கேட்டால், அதிலிருந்து 1000 கோடி ரூபாய் வருமானம் வருதே, 1000 கோடி ரூபாய்கள் யாருக்கு வருது, அரசாங்கத்துக்கு வருதுல, அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும், அது அதுவா, அதுதான் இன்னைக்கு காரணம். அப்படியானால் உங்களுக்கு வந்து மக்களுடைய நலனை விட, மக்கள் செத்தாலும் பரவாயில்லை, சாலை விபத்துகளில் அவன் அப்பாவி மக்கள் சாவுறான், தண்ணி அடிக்கிறோம் மட்டும் சாவலைங்க, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறதுனால அப்பாவியா ஒருத்தன் என்ன செய்வான், பைக்கில் வந்துக்கிட்டு இருப்பான், இவன் குடிபோதையில் வந்து அவன் மேலே விட்டு என்ன செய்கிறான், எத்தனை உயிர்கள் அந்த மாதிரி போயிருக்குது. சாதாரணமாக சாலையில் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, இவன் குடிபோதையில் ஓட்டிட்டு வந்து அவர்கள் மேலே விட்டு எத்தனை உயிர்கள் போயிருக்குது. உங்க அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்காக மக்கள் செத்தா பரவாயில்லையா, எத்தனை பேர் சாவுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பழக்கத்தை அரசாங்கம் நடத்தலாமா? அப்ப அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் அவர்களை தடை செய்வார்கள், அவர்கள் மது விளக்க கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெற்றோர்களாகிய நாம தான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நம்ம தான் இது சம்பந்தமாக எச்சரிக்கை செய்து அதன் பக்கம் போகாதீங்க, அது மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடியது, மோசமான ஒரு பழக்கம் என்று சொல்லி அவர்களை வந்து இது போன்ற விஷயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், ஏன் இது இந்த இடத்துல இஸ்லாமிய பெற்றோர்கள் இதில் வந்து மிக கவனமாக இருக்கணும்னு சொன்னால், மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஏன், அவர்களுக்கென்று ஒரு மார்க்கமாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்படவில்லை,
ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், ஒரு வழிகாட்டுதல். இந்த இப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் நீங்கள் செல்ல வேண்டும், இந்த வழியில் சென்றால் உங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை மறுமையிலும் நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா? நம்மை பார்த்தவர்கள் இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும். முஸ்லீம்கள் தான் கரெக்டாக இருப்பாங்க, அவர்கள்ட்ட இந்த மாதிரியான போதை பழக்கங்கள் இருக்காது, குடிப்பழக்கங்கள் இருக்காது, கெட்ட பழக்கங்கள் இருக்காது, அவர்கள் நல்லவர்கள் என்று இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வழியை நோக்கி மற்றவர்களையும் வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக ஒரு முஸ்லீம்களும் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் சிலர் இந்த போதையில போய் விழுகிறார்களா இல்லையா? எதற்காக சொல்கிறோம் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இது போன்ற போதையை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு பார்க்கிறோம். குறிப்பாக இந்த போதையினுடைய பரிணாமங்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த மதுபானம்ங்கிற வஸ்தின் மூலமாக, மதுபானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய போதைகள் வந்து இன்னைக்கு மாறி அதை தாண்டி வேற எதுலையாவது போதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான போதை பொருட்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கும் போது, பல்வேறு விதமான போதை பொருட்களை இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர்களை முன்னேற விடக்கூடாது, அவர்கள் சமுதாயத்தை வந்து முன்னேற விடாமல் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய தலைமுறையை இந்த போதையிலே வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய பெருமக்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் இந்த போதை பொருட்களுடைய விற்பனை இன்றைக்கு அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். எங்கெல்லாம் பெருமளவில் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழ்கிறார்களோ அந்த ஊர்களிலெல்லாம் மறைமுகமாக இளைஞர்களிடத்திலே போதைப் பொருட்கள் நுழைய வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சில கூட்டங்கள் சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சில ஊர்களில் அதிகாரிகளுடைய துணையுடன் இது மாதிரியான போதைப் பொருட்கள் விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாதிரியான நிலைகள் எவர்களுடைய சூழ்ச்சிகளில் நடந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் அதை நோக்கி நெருங்காத அளவுக்கு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பார்க்குறோம் இந்த போதைப் பொருட்களுடைய அந்த பரிணாமம் எந்த அளவுக்கு போகுதுன்னா, மதுபானம்ங்கிற அதன் மூலமாக உள்ள அந்த போதையே பல கெடுதி ஏற்படுது, அதனாலே பல சீரழிவுகள் ஏற்படுது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, போதையை விரும்பக்கூடிய அளவுக்கு கல்லூரி மாணவர்கள்ட்ட, நீ கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கூட இந்த போதைப் பொருட்கள், எந்த போதைப் பொருட்கள், மதுபானம் அருந்தக்கூடிய பழக்கமும் நுழைஞ்சிருச்சு, அதை தாண்டி கஞ்சா என்று சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள். அது ஒரு கஞ்சா என்பது ஒரு செடி, அந்த செடியிலே கிடைக்கக்கூடிய ஒரு விதமான போதை. அந்த போதைப் பொருள் என்ன செய்யப்படுது, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் வளம் வரக்கூடிய அளவுக்கு, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிகமாக மறைமுகமாக கஞ்சா வந்து அரசாங்கமே தடை செய்திருந்தாலும், அதுக்கு பெரிய பெரிய கடுமையான தண்டனைகள் சொல்லப்பட்டாலும், ஆனாலும் இது என்ன செய்யப்படுது, மறைமுகமாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. தமிழகத்தில் கூட ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டு இந்த கஞ்சா பொருட்கள் கொண்டு வரப்பட்டு மறைமுகமாக தமிழக இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இது இன்னைக்கு நுழைய வைக்கப்பட்டிருக்குதுன்னா, இதில் நம்ம பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமா இல்லையா, எச்சரிக்கை செய்யணுமா இல்லையா? இந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து கூப்பிடுவாங்க, இதை கொஞ்சம் பழகி பாருங்குவாங்க, எச்சரிக்கையாயிரி சொல்லணும். இந்த கஞ்சா செடியின் மூலமாக வரக்கூடிய அந்த போதைப் பொருட்களை வைத்து எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த சாதாரணமாக இன்றைக்கி பீடி சிகரெட்டு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட வந்து டீ சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்குறோம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம். மதுபானத்தில் எவ்வளோ கெடுதி இருக்குதோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதை விட கெடுதி இந்த பீடி சிகரெட்டில் இருக்குது. அவர்கள் விடக்கூடிய அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த புகை இருக்குதே, அதில் நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள், அந்த கெமிக்கல்னால அவங்களுக்கு அந்த உடலில் பல்வேறு விதமான, இதே மாதிரிய இந்த மதுபானத்தினால் எவ்வளோ நோய்கள் சொன்னோம், அதே மாதிரி பல்வேறு அவங்களுடைய ஆண்மையை பாதிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அந்த டிபி போன்ற பல்வேறு நோய்களிலிருந்து, கேன்சர் போன்ற புற்றுநோயிலிருந்து அது ஏற்படுத்துதுன்னு இன்னைக்கு அவ்வளவு தகவல்கள் சொல்கிறாங்க. அந்த பீடி சிகரெட்டுக்கே அவ்வளோ பெரிய கெடுதி இருக்குதுன்னா, இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் வந்து பீடி சிகரெட் பீடி மாதிரிய அந்த கஞ்சா சிலையை செடியை வச்சு அதை சுவாசிக்கிற பீடிங்கிற பீடி சிகரெட்டுங்கிறது புகையிலையே சுவாசிக்கிறாங்க. புகையிலையை வந்து இழுத்து விட்டு வெளியில் விடக்கூடிய புகை, அதுவே மிகப்பெரிய கெடுதி. ஆனால் அதே போன்று இவர்கள் கஞ்சாவை என்ன செய்கிறாங்க, ஈடுபடுத்துகிறாங்கன்னு சொன்னால், அதில் வந்து அவர்கள் சாதாரணமாக செடியே வந்து அந்த போதைக்காக பயன்படுத்தும் போதும் கெடுதி இருக்கிறது,
அதிலேயும் அவர்களை மூளை அது பாதிக்க செய்கிறது, தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி மதுபானம் அவர்களை மூளையிலே தடுமாற்றம் ஏற்படுத்தி பல்வேறு விதமான அந்த கெட்ட செயல்களை தூண்டுகிறதோ அதே போன்ற விஷயங்களை இந்த கஞ்சா என்ற பொருளும் செய்கிறது என்று சொல்கிறார்கள். கஞ்சாவினால் ஏற்படக்கூடிய இந்த போதை வந்து அவர்களுடைய மூளையில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த கஞ்சா அடிக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுலேயே மிதக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் என்னத்தையோ கற்பனைகள், அதிகமான கற்பனைகள் தோன்றுமா. அவங்க சொல்கிறாங்க கடந்த அந்த சில கவிஞர்கள்லாம் வந்து இந்த கவிதை எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடித்து கொண்டு தான் பல பேர் கவிதைகள்லாம் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சில வரலாற்றில் பார்க்குறோம். பாரதியார் அவர் மீது கூட இது சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கஞ்சா என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கம் வந்து அப்படி அவங்க உள்ளத்தில் வந்து ஒரு கற்பனை ஏற்படுத்தும். இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரி தோணாது, அதில் இருந்துட்டானா அப்படியே ஏதோ ஒரு மயக்கிற மாதிரி அப்படியே அவங்க பேசக்கூடிய பேச்சு தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அவன் பாடக்கூடிய அந்த பாடல்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கஞ்சாவில் இருக்கும்போது அப்படி பண்ண வைக்குமா. இது நாளுக்கு நாள் இதை வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இதில் ஒரு மதிமயக்கம் கிடைக்குது, இதில் ஒரு இன்பம் கிடைக்குதுன்னு அதில் போக 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 பல்வேறு விதமான உடலிலே அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இன்றைக்கி பல இளைஞர்கள் இந்த கஞ்சாவில் ஈடுபட்டதுனால் அவங்க வாழ்க்கையே ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி, அவன் போனால் நடந்து போனாலே ஏதோ பித்து பிடிச்சி போன மாதிரி போவான், எங்கேயோ இருக்கிற மாதிரி யாரையோ பார்த்தோமா எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது பைத்தியக்காரர்களை மாற்றிடுது, மனநோயாளிகளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு பல பைத்தியக்காரர்களாக இந்த கஞ்சா இந்த செடி இந்த கஞ்சா என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் ஏற்படுத்துதுன்னா இது சம்மந்தமாக நான் பிள்ளைகளை எச்சரிக்கணுமா இல்லையா? அடே பீடி சிகரெட்லேயே கேடு இருக்குதே, அதை விட ஒரு கேடு தரக்கூடிய ஒரு பொருளை இன்னைக்கு கஞ்சா என்கிற பேரில் செய்கிறீங்களப்பா. பீடி சிகரெட் குடிப்பதே மார்க்கத்தில் ஹராம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா துல்கூபி ஐதிக்கும் இல்ல தகுலுக்கா, உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் அர்த்தம், எதுவெல்லாம் நமக்கு கேடுதி ஏற்படுத்துகிறதோ, எதுவெல்லாம் உடலுக்கு கெடுதி ஏற்படுத்துகிறதோ அது போன்ற காரியத்தை செய்யாதீர்கள், அதன் பக்கம் போகாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கேடு தரக்கூடிய பழக்கம் அது பீடி சிகரெட்டாக இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய அது சாராயமாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, அபினாக இருந்தாலும் சரி, ஹெராயினாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்க்குறோம் இளைஞர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் முற்றி போய் குறிப்பாக கல்லூரிகளில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய சில கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போதை ஊசி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் போய் விழுந்துடுறாங்க. ஏன் பத்த மாட்டுது போதை, அப்படியே தலைக்கேறி அதிலே விழுந்து விழுந்து இந்த அளவு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சாராயத்தில் விழுந்து அப்படி அது பத்தாமல் கஞ்சா அப்படின்னு சில பொருள்கள்லாம் பார்த்தா லைட்டாக முகர்ந்து பார்த்தாலே போதும், சில பவுடர் இருக்கும் அதை லைட்டாக முகர்ந்து பார்த்தாலே போதை. அதை தாண்டி அது பத்தலை என்ன செய்கிறான், இன்ஜெக்ஷன் ஊசி வாங்கி போட்டு ஊசி போட்டு போதையில் மயங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில இளைஞர்கள் இன்னைக்கு போதையில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு, ஏதோ கிராமத்தில் ஏதோ ஒன்றும் தெரியாத படிப்பறிவு இல்லாதவர்கள் நினைக்காதீங்க, கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவர்கள் மட்டுமல்ல சில பெண்களிடத்திலும் மாணவிகள்கிட்ட கூட இந்த போதை பழக்கம் இன்னைக்கு உள்ள நுழைந்திருக்கிறது என்றால் இன்னும் 10 வருடம் ஆகிவிட்டால் என்ன ஆகும், இன்னும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இந்த போதையிலே மூழ்கிவிட்டால் இன்றைக்கு நம்மளுடைய நிலை என்னவாகும், நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும், எதிர்காலம் என்னவாகும், தலைமுறையை அழிந்து விடாத போதையில சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் எப்படி போறாங்கன்னா சில இந்த தண்ணி பாம்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, சில பாம்புகள் விஷம் இருக்காது ஆனால் கடுமையான விஷம் இல்லாத சில பாம்புகள் இருக்கு, தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த பாம்பு எடுத்து என்ன செஞ்சிடறாங்க போதையில் அந்த இதில் வெறியில, ஏன்னா அதில் விழுந்துட்டான்னா அவனுக்கு எதுண்டே தெரியாதுல்ல, அதில் அந்த பயம் எதுல எதுவுமே இருக்காது, அந்த அவனுக்கு தேவை போதை தான், அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அதுக்காக எந்த அளவுக்கு போயிட்டான்னா பாம்புகளை பிடித்து அதை வந்து நாக்கில் வந்து கொத்த விடுறது, நாக்கில் கொத்த விட்டான்னா அதில் சின்ன ஒரு போதை வந்து ஏற்படுமா, இப்படிலாம் போயிட்டாங்க. இந்த நோக்கி ஒரு சில இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க சில ஊர்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டாங்க, கொரோனா லாக்டவுன். இந்த கொரோனா நோய்க்காக லாக்டவுன் போடும்போது ஆரம்பத்தில் முதல் லாக்டவுனில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாஸ்மாக் கடைகள்லாம் பூட்டிட்டாங்க கொஞ்ச நாள், சில மாதங்கள் டாஸ்மாக் கடைகள்லாம் இல்லாமல் இவங்க குடிகாரர்கள்லாம் அப்படியே குடிமகன்கள்லாம் பித்து பிடிச்சி போய் இருக்க முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் அவர்கள் அப்படியே மனநோயாளிகளாக போயிட்டாங்க. அதில் சில பேர் என்ன ஆயிடுச்சுன்னா எப்படியாவது இந்த போதை கிடைக்காதான்னு சொல்லி இந்த வார்னிஷ் இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கான வார்னிஷ், அதை வாங்கி
அதில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமான அது அதில் உள்ள அதை அப்படியே குச்சை வச்சு கலக்கினோம்னா அது ஒரு குடிக்கிற மாதிரி ஒரு தண்ணி மாதிரி ஆயிரும். அதோடைய அந்த டைட்டான அந்த தன்மை வந்து அப்படியே இல்லாமல் ஆயிரும். அதை எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? போதைக்காக. அதுலேருந்து ஏதாவது போதை கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக வார்னிஷை குடித்து உயிரிழந்த இளைஞர்கள். எங்களது ஊருக்கு பக்கத்துல எல்லாம் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. பேப்பர்லாம் வந்து வந்த செய்தி எப்படி கொண்டு போய் தள்ளிடுது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ போதை என்ற எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே இஸ்லாம் என்ன செய்ய இதுக்காக தான். இது போன்ற இந்த கெடுதிக்கான இப்படி வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய அளவிற்கும் பலவேறு மக்களை அவனுடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாய்க்கும் தாரத்துக்கும் மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கொலை கொள்ளை பலாத்காரங்கள் என்று பெருக்கல் குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலப்பட்ட ஒரு கெட்ட காரியமாக இந்த போதை பழக்கங்கள் இருக்கிறதுனால தான் மதுபானத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தடை செய்த வசனத்தை நாம் சொன்னோம். மதுபானத்தை தடை செய்த இறைவன் இது போன்ற எல்லா விதமான போதையுமே அல்லாஹ் தடை செய்கிறான். எதுவெல்லாம் உடலுக்கு கெடுதி ஏற்படுத்துகிறதோ அது எல்லாமே ஹராம். அதான் அந்த வசனத்தை சொன்னோம், லா துல்கூபி ஐதிக்கும் இல தகுலுக்கா, உங்கள் கைகளாலேயே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவெல்லாம் நமக்கு கெடுதி ஏற்படுத்துகிறதோ அது எல்லாமே ஹராம். லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுடைய வசனம். இது எல்லாத்தையுமே ஹராமாக்கிறதா இல்லையா? அபின்ங்கிற பேர்ல வந்தாலும் சரி, ஹெராயின் பேர்ல வந்தாலும் சரி, எந்த போதையா இருந்தாலும் சரி, கெடுதி நம்மளை அழித்துக்கூடிய நாசம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்குது. நம்மை நாசப்படுத்தக்கூடிய நம்மை அழித்தொழிக்கக்கூடிய எந்த போதையாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதன் பக்கம் செல்லாதீர்கள், அது கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு பொதுவாகவே சொல்லிவிட்டார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம், போதை பொருட்கள் அனைத்தும் ஹராமாகும். எதிலெல்லாம் போதை இருக்கிறதோ அது அனைத்துமே ஹராம். அந்த போதை சிறிதளவு இருந்தாலும் சரி, ஒரு பொருள்ல போதை இருக்குது, அது கொஞ்ச கோணு போதை தான் இருக்குது, இதுல பெரிய அளவுல போதை இல்லை, இது சில இதுல மூலிகைகள் இருக்குது, சில மருந்து மருத்துவம் இருக்குது, அப்படிலாம் பார்க்க கூடாது. சிறிதளவு போதை இருந்தாலும் அது ஹராமாக்கப்பட்டு விட்டது மார்க்கத்தில். சொன்னது யாரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போதை தரக்கூடிய எல்லா பொருட்களுமே ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது என்றால், நம்முடைய பிள்ளைகள் எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும்? இஸ்லாமிய இளைஞர்கள் போகலாமா? முதல்ல டாஸ்மாக் கடையில போய் கால் எடுத்து வைக்கலாமா? சில ஊர்களை நம்ம பார்த்துருக்கிறோம், பெருநாள் பண்டிகைகள், பெருநாள் தினம், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். இந்த நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் நோக்கம் என்ன? இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? இறையச்சம். அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையராக ஆவதற்காக தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்றானே. அந்த நோன்பை வைத்து அந்த மாதம் முழுவதும் வச்சு அதுக்கு பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அந்த மாதம் முடிந்து சவ்வால் மாதத்தினுடைய பிறை ஒன்றிலே நோன்பு பெருநாளை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் சில முஸ்லிம் வாலிபர்கள் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக திகழ வேண்டிய அந்த பெருநாள் தினத்தில் டாஸ்மாக் கடைகளில் ஏறி எப்படி பெருநாள் கொண்டாட போகிறோம்ல, புத்தாடைகள் அணிஞ்சி அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா புத்தாடைகள் தொழுதுட்டு அப்படி வந்து அப்படி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதோடு எங்கே போகிறாங்க? சில ஊர்களை பார்த்தா இஸ்லாமிய இளைஞர்கள் போய் டாஸ்மாக் கடைகளை போய் நிற்கக்கூடிய நிலை. இன்னைக்கு பார்த்தா தீபாவளி பண்டிகை வந்துவிட்டால், பொங்கல் வந்துவிட்டால், புத்தாண்டுகள் வந்துவிட்டால், இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் இன்னைக்கு வசூல் எட்டி உள்ளது, கடந்த வருட வசூலை வந்து இந்த வருடம் முறியடித்து விட்டது, அந்த அளவுக்கெல்லாம் போட்டி போடுற மாதிரி இந்த நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள்ல இல்லை. இருந்தாவிட்டாலும் கூட சில வாலிபர்கள் இதில் போய் விலகக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுக்கும் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய நம்மளுடைய தலைமுறைகள் சின்னஞ்சிறார்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது போன்ற நிலை வந்துவிடாமல் இப்பொழுதே எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் மற்ற சமுதாய மக்களுக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதலான ஒரு மார்க்கம் அவர்கள் கிடைக்கல. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா? உலக மக்களுக்கெல்லாம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை, ஒரு திருமறை குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய நம் சமுதாயம், நம்முடைய இளைஞர்கள் இந்த போதையின் பக்கம் போகலாமா?
நம்முடைய இளைஞர்கள் பொறுத்தவரை இது யாரெல்லாம் இதில் இந்த பழக்கத்திலே மூழ்கியிருக்கிறார்களோ, இந்த போதையில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களாம் சிந்திக்க வேண்டும். 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம், அவர்கள் பிறந்த சமுதாயம் அன்றைக்கு இருந்த நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த வரலாறுகள்லாம் பிள்ளைகள் எடுத்து சொல்லணும். எப்படி அந்த அய்யாமுல் ஜாஹிலியா மக்கள்னு சொல்லுவாங்க, அறியாமை காலத்து மக்கள், அந்த அறியாமை காலத்து மக்கள்னு எடுத்துக்கிறாங்களே, அவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தீமைகள்லாம் இருக்குதே, எதையெல்லாம் இன்னைக்கு பாவம்னு சொல்றோமோ இதையெல்லாம் விட இவர்களுக்கே ஒரு ஆசாராக திகழ்ந்தவர்கள் அவர்கள். இன்னைக்கு எதையெல்லாம் பாவம் தப்பு தப்புங்கிறாங்களோ இதையெல்லாம் விட மிகப்பெரிய பாவங்களில் மூழ்கி கிடந்தவர்கள். விபச்சாரம் எல்லாம் கொடிகட்டி பறந்தது, விபச்சாரத்திற்கென்று இன்னைக்கு சில ஊர்களை, இன்னைக்கு ஏரியாக்களை ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி இவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அவர்கள். யார் அந்த அய்யாமுல் ஜாகிலிய மக்கள்? வீடுகளுக்கு மேலே கொடிகளை நட்டி வைத்து இங்கேதான் விபச்சாரம் நடக்கிறது என்று அப்படி அங்கீகாரமாக நடத்தப்பட்ட வரலாறுகளை பார்க்கிறோம். கொலைகள் பெருகி கிடந்தது, சர்வசாதாரணமாக கொலைகள், பழிக்கு பழி வாங்கக்கூடிய பழக்கங்கள். பெண் குழந்தைகள் என்று தெரிந்தால் உயிருடன் புதைக்கிறாங்கன்னா சாதாரணமாக புதைக்க ஒரு மனுஷனுக்கு முடியுமா? பெத்த பிள்ளைய சாவடிக்கிறதுங்கிறதே அதுவே ஜீரணிக்க முடியாது. அது உசுரோட குழந்தைய வந்து மண்ணுக்குள்ளே வச்சு புதைக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத காட்டு மிராண்டினால தான் முடியும், மனித மிருகங்களால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ பெரிய காட்டு மிராண்டிகளாக இருந்த சமுதாயம் தான் இது ஐயாமல் ஜாகிலியத்து மக்கள். அந்த மக்களிடத்தில் இருந்த கெட்ட பழக்கங்களில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால் இந்த போதையிலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய அளவுக்கு, போதையில் மூழ்கி இருந்த அளவுக்கு மதுபானங்களை வீட்டிலிருந்தே தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிகளாக வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். மதுபானத்தை வீட்டிலேயே சில பல பொருட்கள் பழங்களை வைத்து சில உபகரணங்களை வைத்து என்ன செய்கிறது, வீட்டிலேயே தயார் பண்ணுறது, தயார் பண்ணி பானை பானைகளாக குடுவை குடுவைகளாக வீட்டில் தேக்கி வைத்து கொண்டு மதுபானத்தை அருந்தி அதிலேயே மூழ்கி கிடந்தவர்களாக, மதுபானத்திலே அடிமையாக கிடந்தவர்களாக அந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள். எந்த சமுதாயம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தில் பிறந்தார்களோ அந்த சமுதாயம். அவர்களிடத்தில்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னார்கள், இதுவெல்லாம் தவறு என்று போதித்தார்கள். போதித்தும் பொழுது அந்த போதனைகளுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது, ஓரிரை கொள்கையை எடுத்து சொன்னார்கள், அவர்களிடத்தில் இருந்த பல தீமைகளை தவறான அந்த பழக்க வழக்கங்களை கண்டித்தார்கள். சும்மா விடுவாங்களா? எதிர்த்தார்கள். ஆனால் சில மக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹுடைய தூதருடைய போதனை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு படிப்படியாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அங்கே அதிகரிக்கிறது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை நோக்கி வந்த அந்த மக்கள் இருக்கிறாங்களே சஹாபாக்கள், அவங்களிடத்தில் இந்த மது பழக்கம் இருந்துச்சு. ஏன்? அதுலேயே மூழ்கி இருந்த மக்கள் அல்லவா அவங்க, அதுலேயே வீட்டிலே தயார்படுத்திய மக்கள் அல்லவா. இன்னைக்கு போய் ஒரு கடையில் போய் நின்று பாட்டில் வாங்கி அடிக்கிறாங்கன்னா அவன் பானை பானையாக தேக்கி வைத்து கொண்டு அடித்த சமுதாயம் அது, அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவங்க அல்லவா சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் கடைசியில் அது அவங்க தான் வந்து கேட்குறாங்க, மதுபானத்தை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி சொல்லி காட்டுகிறான், எஸ் அலூனக்கானில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்தை பற்றியும் சூது விளையாடுவதை பற்றியும் அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபி உல் இன்னாஸ், அதில் அதிகமான கேடுகள் இருக்கிறது. மக்களுக்கு சில பலன்கள் இருக்கிறது, ஆனால் பலனை விட கேடு அதிகமாக இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அதுக்கடுத்து என்ன, தொழுகையில் ஈமான் கொண்டவர்களே தொழுகைக்கு நீங்கள் வரும்பொழுது மது அருந்தி நிலையில் வராதீர்கள். அல்லாஹ் அவங்களை பண்படுத்தினான். ஏன்னா மது அருந்திய நிலையில் வரக்கூடாது நல்ல சட்டத்தை போட்ட பிறகு யோசிப்பாங்க, ஆஹா தொழுகை இப்போ லுகரில் வந்து மதுபானம் மறந்துடும்னா அசருக்கு அசர் வரையும் இந்த போதை இருக்குமே, மகரிப் வரையும் இருக்குமே, 6 மணி நேரம் இருக்குமே, என்ன செய்கிறது, அப்போ அசர் வக்து போயிருமே, அப்போ தொழுகை விட்டு போயிருமே, இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துறது. அதுக்கடுத்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 90வது வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். அந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான், யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், மது அருந்துவது சூது விளையாடுவது
இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த பலிபீடங்கள், குறி கேட்பதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அம்புகள், இதெல்லாம் உங்கள்ட்ட இருந்த அந்த பழக்கங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ரிஜிசுமின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் அருவறுப்பானது, ஷைத்தானுடைய செயல், அருவறுப்பான செயலாகும், மேலும் ஷைத்தானுடைய செயலாகும். ஃபஜ்தனிபூஹு, எனவே இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் சட்டத்தை போட்டு விட்டான், மதுபானம் அருந்துறது கூடாது, சூது விளையாடுவது கூடாது, இறைவன் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடிய அந்த பலிப்பிடங்கள் அது கூடாது, குறிப்பாக்குற அந்த அம்புகள் கூடாது, இதையெல்லாம் சொல்லிட்டு இதுவெல்லாம் ஷைத்தானுடைய செயல், அருவறுப்பான செயல், இதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். ஃபஜ் தனிபூஹு, அல்லாஹ் சட்டத்தை போட்டதுமே அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த இறையச்சத்தை பாருங்க, சுபஹான் அல்லாஹ். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, என்ன செய்யறது, சின்ன வயசுலேருந்தே பழகிட்டேன் நண்பர்களோடு இந்த பழகின பழக்கங்கனால அது தப்பு தான், அது தப்பாக அந்த சின்ன வயசில் அந்த இளமை துடிப்பில் அந்த ஆசையில் அந்த மோகத்தில் போய் விழுந்தது, இப்போ என்ன செய்கிறது, விலகி வர முடியலையே, எனக்கு கைகாலெலாம் அப்படி விலகி, ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் எனக்கு அந்த மதுபானத்தை விட்டு விலகி இருந்தாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிருது, கைகால் நடுக்க ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரியாக பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது அப்படின்லாம் புலம்புறாங்களே, சிந்திச்சு பாருங்க. நபித்தோழர்களாக இருந்த அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை விடவா நீங்கள் மூழ்கி விட்டீர்கள், அவர்களுக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்காதா, அவங்களெல்லாம் மனிதர்கள் தானே, அவர்கள் மலக்குகளா, வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்களா, நம்மை போன்ற அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தானே, இதையெல்லாம் விட மூழ்கி கிடந்த அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த பண்பை சிந்திச்சு பாருங்க. இந்த வசனம் அல்லாஹுடைய சட்டம் என்று தெரிந்தவுடன், குர்ஆனுடைய வசனம் என்பது இதோ ஒரு ஏட்டிலே உள்ள வார்த்தை அல்ல, இறைவனுடைய வார்த்தை என்பதை அவர்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதினால், அந்த உளப்பூர்வமாக ஒரு உள்ளத்திலே இருந்த அந்த ஈமானிய உறுதியை பாருங்க. என்றைக்கு இறைவன் இது ஹராம், இதன் பக்கம் நெருங்காதீர்கள், இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இது சைத்தானுடைய செயல், அருவறுப்பான செயல் என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த நாள் வரலாற்றை பார்க்கிறோம், அந்த நாளில் அவர்கள் வீடுகளிலே பானை பானைகளாக தேக்கி வைத்திருந்த அந்த போதை பானங்களை, குடுவைகளிலே தேக்கி வைத்திருந்த அந்த மதுபானங்களை கொண்டு வந்து தெருக்களில் போட்டு உடைத்து நொறுக்கினார்கள். பானத்தை மட்டும் கீழே கொட்டவில்லை, அந்த பானைகளை அந்த குடுவைகளை நொறுக்கினாங்க. ஏன் அது இருந்தா கூட அது ஞாபகத்தை ஏற்படுத்திடும். அதனால எல்லாம் அது வரலாறுல பார்க்கிறோம். அன்றைய தினத்தில் அந்த வசனம் இறங்கிய நாள் அந்த மதினமா வீதிகள்லாம் இது ஒரு ஆறு ஓடுவதை போன்று அந்த மதுபானங்கள் அந்த வீதிகளில் ஓடி இருந்த தடயங்களை பார்த்தோம், காட்சிகளித்ததுங்கிற அளவுக்கெல்லாம் வரலாற்றுகளை பார்க்கிறோம் என்றால், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அதில் மூழ்கி கிடந்த அந்த மக்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அதிலிருந்து உடனடியாக விலகி இருக்க முடிகிறது என்றால், இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், நம்மால் விலக முடியாதா, சிரமங்கள் இருக்கும் தான், கஷ்டமாக இருக்கும் தான், அவர்களுக்கும் இருந்திருக்கும், அல்லாஹுக்காக அதை பொறுத்து கொள்ளும் பொழுது, அந்த கஷ்டத்தை ஹராமான காரியத்தை வெறுக்கும் பொழுது, அதற்காக சில சிரமங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹுடைய உதவி நமக்கு வரும், அல்லாஹுடைய நெருக்கம் அல்லாஹுடைய நேசம் நம் மீது வரும் என்ற ஒரு விஷயத்தினால் நாம் கொஞ்சம் விஷயங்களை தியாகம் செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகள் நாம் பெற முடியும். அதுதான் அவங்களுக்கு இலக்காக இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு எதனால் அவங்க விட முடிஞ்சிச்சு, இந்த மதுபானத்தின் மீது இருந்த நேசத்தை விட அல்லாஹ் மீது வைத்திருந்த நேசம் அதிகமாக இருந்தது, அல்லாஹுடைய தூதர் மீது வைத்திருந்த நேசம் அதிகமாக இருந்தது. அதனால தான் அவர்களுக்கு உடனடியாக இதை விட்டு விலக முடிந்தது, விட்டு விலகினார்கள். அப்போ நம்முடைய உள்ளத்தை எப்படி ஆக்கிக்கிறனே, இஸ்லாமிய இளைஞர்கள் யாரெல்லாம் இந்த போதையின் பக்கம் நெருங்கினார்களோ, யாரெல்லாம் நண்பர்கள் காரணமாக இந்த போதையில் கொஞ்சம் ஜாலிக்காக அப்படி போனோம்னு போயிட்டாங்களோ, யாரெல்லாம் அதிலிருந்து விடுபட முடியலையே, மூழ்கிட்டோமே, என்ன செய்கிறது அப்படின்னு திணறி கொண்டிருக்கிற அவங்களாம் சிந்திக்கணும். இந்த ஹராமான காரியத்தை விட்டு நாம் உடனடியாக விலக வேண்டும். இந்த உள்ளம் நம்மளுடைய மனோ இச்சை நம்ம கேட்கிறது, உள்ளம் கேட்கிறது என்பதற்காக இந்த மதுபானத்தின் பக்கம் போனோம் என்றால் அல்லாஹுடைய கோபம் நமக்கு வந்துவிடும், அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்காது. அப்போ நாம் மதுபானத்தை நேசிப்பதை விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய சுவை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சலாசுன் மூன்று விஷயங்கள், மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று தன்மைகள்
ஈமானுடைய சுவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மூன்று தன்மையில் முதல் தன்மை என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், எதையும் பக்கம் நம்முடைய உள்ளம் அதிகமாக இருக்கிறதோ அதை விட நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூல் தடுத்திருக்கிறாங்களா அதன் பக்கம் உள்ளம் போகுதா? அல்லாஹ் ரசூல் தடுத்தாங்க என்றால் என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட மாட்டேன், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் கட்டுப்படுவேன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உண்மையான போராளி என்று சொல்லும் பொழுது உள்ளத்தை வந்து அல்லாஹுக்காக கட்டுப்படுத்துகிறான்னு பார்த்தீங்களா, மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தில் யார் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறானோ அவன்தான் உண்மையான முஜாஹித், ஜிஹாத் செய்தவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பாதையிலே நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்றைக்குள்ள நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த நிலை நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இதிலிருந்து விலக வேண்டும். அப்படி விலகினால் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய பரிசு தருவான். எப்படிப்பட்ட பரிசு? மறுமையிலே அல்லாஹ் ஒரு மதுபானத்தை வைத்திருக்கிறான். இங்கே நாம் தியாகம் செய்தால், ஏன்னா சொர்க்கம் என்ற ஒரு விஷயம் இருக்குதே நம்ம இஸ்லாத்தில் எதுக்கு இருக்கிறோம், ஏன் வேறு வேறு மார்க்கங்கள் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சித்தாந்தங்கள் எவ்வளவோ கோட்பாடுகள் இருக்கும்போது ஏன் இஸ்லாத்தில் இருக்கிறோம், ஏன் இப்ராஹிம் அப்துல் காதர் ஆயிஷா என்று இந்த மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதுக்கு? சொர்க்கத்தை பெற வேண்டும். இந்த அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தை எளிதாக அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்துக்கு ஈஸியாக போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? சில தியாகங்களை செய்தால் தான் முடியும். சில விஷயங்கள் நம்முடைய உள்ளம் இருக்கிறது என்றால் அல்லாஹுக்காக இதை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அல்லாஹ் அங்கேயும் மறுமையிலே சொர்க்கத்திலே பல இன்பங்களை தருகிறான். அந்த இன்பம் இருக்கிறதே நம்முடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே முத்திரையிடப்பட்ட மதுபானம், இதுல வந்து எந்த போதையும் இருக்காது ஆனாலும் சுவை நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பானத்தை அல்லாஹ் தருகிறான் அவர்களுக்கு. அவ்வளவு பெரிய இன்பகரமான அந்த பானம், போட்டி போடுபவர்கள் அதற்கு போட்டி போடுங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ். நீங்க போட்டி போடுறதா இருந்தா இன்னைக்கு போய் முண்டி அடிக்கிறார்கள் டாஸ்மாக் கடையில, அந்த மாதிரி போய் நுழையாதே, அதில் போய் முண்டி அடிக்காதே. ஒளிவு மறையா கஞ்சா பொருட்கள் இது போன்ற போதை தரக்கூடிய பொருட்களை விற்கும் பொழுது அதை தேடி சென்று அதற்காக பல கிலோமீட்டர் நடந்து சென்றாவது பிரயாணங்கள் செய்தாவது அப்படியான முயற்சி எடுக்கிறார்களே, அந்த மாதிரிலாம் போகாதே. நீ போட்டி போடுறதா இருந்தா அல்லாஹ் வைத்திருக்கிறான்பா ஒரு பானத்தை சொர்க்கத்தில், அதற்கு போட்டி போடு. அதுதான் ஈமான்தாரியுடைய விஷயம். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் மர்மையில் இறைவன் தரக்கூடிய அந்த பரிசுக்காக ஆசைப்பட வேண்டும். அதுதான் சஹாபாக்கள் விரும்பினார்கள். அதற்காக அப்படி நினைத்ததுனால தான் அவங்களால் விலக முடிந்தது. அதை நம்ம உள்ளத்தில் பண்படுத்த வேண்டும். அது இல்லை முடியாது, நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் தான் எனக்கு வேணும், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பம் தான் எனக்கு முக்கியம், இந்த மதுபானம் தான் எனக்கு வேண்டும் என்று ஒருவன் போய் விழுந்தான்னு சொன்னால் இறைவன் தரக்கூடிய அந்த மறுமையில் கிடைக்கூடிய வேதனை இருக்குதே சாதாரண வேதனை கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், எவன் ஒருவன் மதுபானம் அருந்திய நிலையில் மரணித்து விடுகிறானோ அவன் மூமினாக மரணிக்க மாட்டான். நீங்க பேர்ல அப்துல் காதர் இஸ்மாயில் இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறது முக்கியமல்ல, நீ போய் போதையில போய் விழுந்துட்டியா மதுபானத்தை இறக்கிட்டு மவுத்து எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இது அற்பமான வாழ்க்கை இல்லையா? இது இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அடுத்த ஒரு மணி நேரத்திலே நான் கண்டிப்பாக உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? நல்லா இருப்போம், இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் 70 வருஷம் வாழும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு டர்னிங் விளையும் போது முடிஞ்சிருச்சு. எத்தனை பேருடைய சிறுவர்கள் இளைஞர்கள் நல்ல திடாகத்தனமாக இருக்கக்கூடிய வாட்டசட்டமாக இருக்கக்கூடிய எந்த நோயும் இருக்கா இல்லாத ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்களுக்கு கூட 25-30 வயசுல மவுத்து வருதா இல்லையா? திடீரென்று நல்லா இருக்கிறோம் நம்ம, இன்னொன்று 40 வருஷம் இருப்போம் நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட திடீரென்று மரணம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை வாழ்றோமே, இந்த நிலையில ஒருவன் மது அருந்துகிறான், மது அருந்த நிலையில அந்த மவுத்து வந்துருச்சுன்னா நம்ம ஈமான்தாரியா மரணிக்க முடியுமா?
ஈமான்தாரியாக மரணிக்கவில்லை என்றால் சொர்க்கத்தை நாம் அடைய முடியுமா? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹும் திருமறை குர்ஆன்ல மர்மையில் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்றான். மதுபான மறந்துறாங்கன்னு சொன்னா இவ்வுலகத்திலும் கேடு இருக்கிறது, மறுமையிலும் கேடு இருக்கிறது. அப்படிப்பட்ட அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறானே. அப்படிப்பட்ட இந்த மதுபானம் மட்டுமல்ல, போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஹராம் தானே. குல்லு ஷராபின் அசுக்கர ஃபஹுவ ஹராம். எதுவெல்லாம் போதை தருகிறதோ, போதை பொருட்கள் அனைத்தும் ஹராம் ஆக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் பக்கம் இஸ்லாமிய இளைஞர்கள் செல்லலாமா? முஸ்லிம்கள் அதை நினைத்து பார்க்கலாமா? அன்பிற்குரியவர்களே, அதிலிருந்து விலக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் பக்கம் நெருங்கக்கூடாது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம அதில் யாரெல்லாம் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களும் இதை பற்றி புரிந்து விலக வேண்டும். சமுதாய தலைவர்கள் இது சம்மதமாக விழிப்புணர்வு செய்ய வேண்டும். இளைஞர்களுக்கு இது சம்மதமாக எச்சரிக்கை செய்து விழிப்புணர்வு செய்து அதில் யாரெல்லாம் மூழ்கி கிடந்தார்களோ அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதற்கான பல விதமான இந்த இது போன்ற போதையில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு பல்வேறு ட்ரீட்மெண்ட்கள் இருக்கிறது. அது போன்ற விஷயங்கள் குடும்பத்தார்கள், உறவினர்கள் அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? இதுக்காக யாரெல்லாம் இந்த இளைஞர்கள் இதில் ஆட்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் அப்படியே விட்டுவிடாமல், அவருடைய வாழ்க்கை அப்படியே தட்டழிந்து போகிற அளவுக்கு அது மாதிரி விட்டுவிடாமல் அவர்களை மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். மதுபானமே இல்லாத அளவுக்கு ஒரு சமுதாயமாக, காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த சமுதாயத்தை புடம்போட்ட தங்கங்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக வென்றெடுத்தார்களே. அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழக்கூடிய, போதைகளுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம அதுபோன்ற போதையிலிருந்து நம்முடைய இளைஞர்களை மீட்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை இது சம்மந்தமாக விழிப்புணர்வு செய்து அவர்களுக்கு இதை பார்த்தாலே ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியமாக தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிள்ளைகள் எந்த கல்லூரியில் படித்தாலும், எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும், எந்த அலுவலகங்களில் பணிபுரிந்தாலும் இது போன்ற பழக்கங்களில் மூழ்கியிருப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அறிவுரை செய்து அவர்களை மீட்டெடுப்பதற்குரிய அளவுக்கு இது போன்ற விஷயம் பக்கம் போயிடாத, இது ரொம்ப கேடான ஒரு பழக்கம் என்று அது போன்ற குடிப்பழக்கத்தில் இருப்பவர்களை கூட, போதை பழக்கத்தில் மூழ்கியவர்களை கூட திருத்தி அவர்களை தாவா செய்து இழுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இஸ்லாமிய இளைஞர்கள் என்றால் இதற்கு எதிரானவர்கள், இது போன்ற போதை பழக்கங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களோடு நட்பு வைத்திருந்தால் நம்ம இந்த பழக்கங்களுக்கு செல்ல மாட்டோம், நம்ம நல்லவர்களாக ஆகுவோம் என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சின்னஞ்சிறார்கள் இளைஞர்கள் பருவத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா குறிப்பாக அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன் பிள்ளைகள் குறித்தாக அல்லாஹ்விடத்தில் நாம் விசாரிக்கப்படுவோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பொறுப்புல முக்கியமான பொறுப்பு என்ன? பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பது, அவர்களை கண்காணிப்பது, அவர்களுக்குரிய அந்த கடமைகளை செய்வது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்கிறாங்களே, ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலுன் ரஐதிஹி, ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள், அவரவர்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம பிள்ளையை படிக்க வச்சுட்டோம், படிக்க வச்சா போதுமா? அவன் யார் அவர் பழகிறான், அவன் என்ன மாதிரி பழக்கத்தில் இருக்கிறான், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கணும். நம்ம புள்ள போகிற பாதை சரியாக இருக்குதா, சரியான நண்பர்களோடு அவன் பழகிறானா, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவனுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் கவனிக்கணுமா இல்லையா? படிக்க வச்சா போதுமா, காசு அனுப்புனா போதுமா? அப்போ இந்த மாதிரி கவனிப்பாரற்று போகக்கூடிய அந்த மாதிரி பிள்ளைகள் தான் இதில் எளிதாக சிக்கிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி இளைஞர்கள், குறிப்பிட்ட வயசில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இது போன்ற இந்த போதை பழக்கங்களுக்கு பற்றி, இது போன்ற இந்த போதை கலாச்சாரங்கள், அனாச்சாரங்களான நாட்டை சீரழிக்கக்கூடிய இது போன்ற கலாச்சாரங்களுக்கு எதிராக அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு இது சம்பந்தமாக விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்